வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து உங்கள் குழந்தையோட டெம்பர் டான்ட்ரம்ஸ், அதாவது உங்கள் குழந்தை வந்து உருண்டு பரண்டு அழுது கலாட்டா பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் டெம்பர் டான்ட்ரம்ஸ்னு சொல்கிறோம். ஸோ உங்கள் 2 to 3 year old, 2-3 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க பண்ணக்கூடிய அந்த டெம்பர் டான்ட்ரம்ஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோட டீடைல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் இல்லை, நான் வந்து பேரண்டிங் எக்ஸ்பர்ட்டோ பேரண்டிங் கோச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வீடியோல நான் ப்ரெசென்ட் பண்ற எல்லா விஷயமும் என்னோட பசங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள். And also, of course, by experience. So, என்னோட ரெண்டு பசங்களும் வளரும் போது எக்ஸ்பீரியன்ஸ்ல எது எது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஆக்சுவலி என்னோட சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் இங்க வந்து கனடால டொரண்டோல இருக்கேன். அண்ட் இங்க வந்து எங்களுக்கு ஃபேமிலியோ ரிலேட்டிவ்ஸோ கிடையாது. ரொம்ப அருமையான நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி மாதிரி க்ளோஸா இருக்கக்கூடியவங்க. பட் அது தவிர்த்து இங்க வந்து நாங்க தனியா ஒரு ஐசோலேட்டட் ஃபேமிலியா இருக்கிறதாலேயே நான் வந்து என்னோட பசங்க ரெண்டு பேரும் வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நிறைய விஷயங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி டிசிப்ளின் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், இதெல்லாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்டார்டிங்ல நோட்டீஸ் பண்ண விஷயங்கள், இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து தேவையில்லாம அழறதில்ல, ரொம்ப அமைதியா ஸ்ட்ரோலர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப காமனா பார்க்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைங்க அழறதுங்கிறதே வந்து நான் இங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணல. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் எனக்கு குழந்தைங்கன்னு வரும்போது நான் வந்து எப்படி வந்து கரெக்டா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் நான் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பேரண்டிங் பண்ணிட்டு இருக்க போறேன், என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுறதால. அப்படிங்கும் போது பண்ண வேண்டிய விஷயங்களை கரெக்டா பண்றது எப்படி, எஃபிஷியண்டா எப்படி பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டு கரெக்டா பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு அதிகமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த மாதிரி நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஓகே, என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம், ரைட், டூஸ் பார்த்தோம், இப்போ டோன்ட்ஸ் பார்க்கலாம். என்ன பண்ணக்கூடாது, என்ன மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் பண்றாங்க, அண்ட் என்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது இப்ப பாக்கலாம். உங்க குழந்தை ஒரு டெம்பர் டான்ட்ரம், ஒரு பெரிய ரகல கலாட்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஃபர்மா கன்சிஸ்டண்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது நான் சொன்ன இல்லையா, குழந்தை அழுகுறாங்கிறதுனால இன்னொரு தடவை போய் ஸ்லைட் பண்ணிட்டு வா அப்படின்னு எல்லாம் விடக்கூடாது, ரைட். அதுதான் வந்து மிஸ்டேக் ஆயிடுது. அந்த மாதிரி நீங்க வந்து அவங்க அழறாங்க கலாட்டா பண்றாங்க அதனால நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு விடக்கூடாது. நீங்க வந்து உங்க ரூலை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்க ஃபர்மா இருக்கணும், நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கணும், ஒரு ஒரு முறையும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க சொன்ன ரூலை நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்லைட் எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்குவோமே, அவங்க வந்து இல்லை இல்லை இன்னொரு தடவை ஸ்லைட் பண்ணணும், இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாடணும்னு கலாட்டா பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள தூக்கிட்டு 3 turns, அம்மா சொன்னேன், 3 turns முடிஞ்சிடுச்சு, ஹோம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். 3 turns ஓவர், இப்போ ஹோம் டைம், அவ்வளோதான், அங்கேருந்து போயிடணும். நெவர் கிவ் இன். அவங்க கலாட்டா பண்ணுறாங்க அழுறாங்க அப்படிங்கிறதுனால போனா போகுது, இல்லை இந்த வாட்டி ஓகே, இல்லை இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்க வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம் இப்படின்னு வேற எந்த காரணத்தினாலையும் அவங்க பண்ற கலாட்டானால சரி இந்தா அப்படின்னு எதையுமே எடுத்து கொடுத்துடக்கூடாது, இல்லை அவங்க ரூலை வந்து நீங்க பிரேக் பண்ணக்கூடாது. நீங்க எப்போ வந்து அந்த மாதிரி ரூல் பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க ரூலை நீங்களே ஃபாலோ பண்ணல, இல்லை அவங்க கத்துறாங்கன்னு உடனே அவங்களுக்கு கேட்டது கிடைக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்பவுமே அவங்க கத்துவாங்க, கரெக்ட். சோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ரூல்னா ரூல், எவ்வளவு கத்துனாலும் என்ன கலாட்டா பண்ணாலும் அவங்க கேக்குறது கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குன்னா கொடுக்க கூடாதுதான். அண்ட் ரூலுங்கிறத வந்து கரெக்டா எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க முதல்ல ஃபாலோ பண்ணணும். எந்த காரணத்தினாலையும் நீங்க வந்து குழந்தைகிட்ட கத்துறதோ
இல்ல கோபமா பேசுறதோ முறைக்கிறதோ அடிக்கிறதோ மிரட்டுறதோ பண்ணவே கூடாது. நீங்க வந்து காமா கிளியரா சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யணும். அதாவது உங்க குழந்தை வந்து இருக்கிற டாய் எல்லாம் தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தைய தூக்கிடணும், இல்லைனா அந்த டாய் பாக்ஸை அங்கிருந்து எடுத்துடணும். நோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி த்ரோ பண்ணக்கூடாது, ஒழுங்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாய் பின் எடுத்து நீங்கள் வேற எங்கேயாவது வச்சிடலாம், இல்லை நிறைய டாய்ஸ் இருக்கலாம்னா குழந்தைய அங்கேருந்து தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அவங்களுக்கு புரியும், நம்ம இந்த மாதிரி தூக்கி போட்டோம்னா விளையாட விட மாட்டாங்க, கண்டினியூ பண்ண முடியாது, ஒன்றுனா டாய்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. தேவையான ரெண்டு மூணு வார்த்தைகளை மட்டும் ஃபர்மா திரும்ப திரும்ப அவங்க லெவலுக்கு உட்காந்து அவங்க கண்ணை பார்த்து சொல்லணும் அப்படின்றாங்க. பெரிய லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற, எப்பவுமே இந்த மாதிரி தான் ரகலை பண்ற, எனக்கு நீ ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குற, இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்னா அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரிய போறது கிடையாது. என்ன பண்றாங்களோ அதை பண்ணக்கூடாது. ஸோ டாய்ஸ் தூக்கி தூக்கி போடுறாங்கன்னா நோ, அந்த மாதிரி டாய்ஸ் தூக்கி போடக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திரும்ப பண்றாங்களா டாய் எடுத்துருங்க, இல்லை குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சும்மாவே டிராமா பண்றாங்க, இல்ல ஃபேஸஸ் மேக் பண்றாங்க, அழுற மாதிரி சினுங்கிற மாதிரி நடிச்சு காட்டுறாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவங்க டான்ட்ரம்ஸ் வந்து தேவையில்லாம வந்து ட்ரை பண்ணுவாங்க பவுண்டரிஸ் டெஸ்ட் பண்ற விதத்துல, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. நீங்க அட்டென்ஷனே கொடுக்க வேண்டாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. உங்களோட ரியாக்ஷன் வந்து ப்ரொலாங்டா இருக்கக்கூடாது. அதாவது காலையில குழந்தை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கறதுனால மத்தியானம் ஆனாலும் முறைச்சிட்டு மத்தியானம் வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டோ இல்ல கோபமாவோ நீ வந்து காலையில அப்படி பண்ணலன்னா அது வந்து குழந்தைக்கு ஞாபகமும் இருக்காது, அவங்களுக்கு புரியவும் புரியாது, இவங்க ஏன் இப்ப கோபமா இருக்காங்க நம்ம கிட்டன்னு அது கன்ஃபியூஸ் ஆயிடும் பேபி. அதனால நீங்க வந்து உங்களோட ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். எப்போ அவங்க பிஹேவ் பண்ணலையோ அப்போ வந்து நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு அதோட அதை விட்டுட்டு மற்றபடி நார்மலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணவே கூடாத ஒரு விஷயம் ரொம்ப காமனா நானே வந்து நம்ம ஊர்ல பாக்குறேன், குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணும் போது சில பேரண்ட்ஸ் வந்து சிரிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. உங்களுக்கு சிரிப்பே உண்மையிலேயே வருது அவங்க அப்படி பேசும்போதோ இல்லை அப்படி நடந்துக்கும் போதோன்னா, அந்த குழந்தைக்கு தெரியாமலாத சிரிச்சா கூட நான் வந்து போனா போதுன்னு சொல்வேன். பட் அந்த குழந்தை முன்னாடி அது வந்து ஓவரா பேசும்போதோ இல்லை டான்ட்ரம்ஸ் பண்ணும்போதோ இல்லை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கலாட்டா பண்ணும்போது அதை பார்த்து சிரிக்கிறதோ ரசிக்கிறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி குழந்தைய வந்து மிரட்டி வைக்கலாம், பயமுறுத்தி வைக்கலாம், அப்போ அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மிஸ்டேக்கும் நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க. அதை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வந்து பூச்சாண்டி வருவான் அவன் பிடிச்சிட்டு போயிடுவான், போலீஸ்காரன் வந்து ஜெயிலில் போட்டுருவான், டாக்டர் வந்து ஊசி போட்டுருவான், இந்த மாதிரிலாம் வந்து தயவு செஞ்சு குழந்தைகிட்ட சொல்லாதீங்க. பிகாஸ் போலீஸோ டாக்டரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்காங்கன்னு உங்கள் குழந்தை வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் வளர்றது தான் கரெக்டு, ரைட்? ஸோ இந்த தேவையில்லாத ஒரு பயத்தை அவங்க மனசுல விதைக்கிறதுங்கிறது அந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க. டிசிப்ளின் பண்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. அவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா நீங்க வந்து அமைதியா பொறுமையா ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓல்டர் குழந்தையா இருந்தா, இல்ல ரொம்ப யங்கான ஒரு குழந்தை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபியூ வேர்ட்ஸ்ல அது வந்து ஓகே இல்லை அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு நீங்க மூவ் ஆன் பண்ணணுமே தவிர, இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து கொண்டு வந்து பயம் காட்டுறதோ இல்லை மிரட்டி வைக்கிறதோ பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கு, இல்லை உங்கள் குழந்தைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டிப்ஸ் ஆர் ட்ரிக்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. அது மற்ற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலோட ஹோம் பேஜ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய யூஸ்ஃபுல் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளேலிஸ்ட் டேப்க்கு போனீங்க. நான் பிளேலிஸ்ட் பேஜில் என் சேனலில் இருக்கக்கூடிய மேஜர் பிளேலிஸ்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் என்னோடய சேனலில் வந்து ப்ரெக்னென்சி, லேபர் அண்ட் டெலிவரி, பிரெஸ்ட் ஃபீடிங், நியூபார்ன் கேர், அதுக்கப்புறம் பேபி டெவலப்மெண்ட் அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ், அப்புறம் இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.